அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் டீப் நெக்கோட பேக் சைடும் ஸ்லீவும் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பார்ட் டூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம பார்ட் டூ வீடியோவில் ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கால்குலேஷன் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்ட லைன் மேலே வச்சு கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக் சைடை சுற்றியுமே அவுட்லைன் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. நம்ம வந்து அவுட்லைன் போட்டுட்டு பேக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டேங்க் வந்து மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட் டேங்க் மார்க் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணோம். ஒரு கொஞ்சம் ஒரு தள்ளி வச்சுட்டு, ஸ்டிச்சிங்க்கு தள்ளி வச்சுட்டு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ஸ்லோப்பிங் வந்து எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2.25 இன்ச்சு எடுத்திருந்தோம். நம்ம 3 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எப்பிச்சு மெஷர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங்காக உங்களுக்கு வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்கள். அதை கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேக் சைட்லேயே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருந்து நீங்கள் 1 இன்ச் எடுக்கலாம், 3/4 இன்ச் எடுக்கலாம், 1/4 இன்ச் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி எடுக்கலாம். இந்த ஸ்லோப்பிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்டுக்கு மேலே போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியன்ட்டோ நீங்கள் டிசைன் ப்ளவுஸில் கூட நீங்கள் வந்து அந்த ஸ்லோப்பிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் டிசைன் வந்து கட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணோம். சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு மிடில் செஸ்ட் அளவையும் வந்து நீங்கள் 4 டிவைட் பண்ணணும். மிடில் செஸ்ட் அளவு வந்து பாருங்கள், நமக்கு 36. 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சு வரும். 9 இன்ச்சு அந்த பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் போட்டுக்கிறதுலேருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 2 டிவைட் பண்ணுங்கள். 9 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வருது பாருங்கள். 4 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வரும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கும் போது வரும் அந்த துணிக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம எடுக்கிறது. இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவையும் வந்து எவ்வளோ வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். 4 இன்ச்சு வரும். அந்த 4 இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பட்டி சைடு வந்து நீங்கள் வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து போட்டுக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட் செப்பரேஷன் பண்ணணும். டாட் செப்பரேஷன் பண்ணுறது உங்களுக்கு நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். மிடில் செஸ்ட் அளவையும் இடுப்பளவையும் வந்து மைனஸ் பண்ணுங்கள். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு வந்து பாருங்கள் 36 இன்ச் வருது, இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 29.5 இன்ச் வருது. பாருங்கள் ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணினா உங்களுக்கு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச்சில் உங்களுக்கு பாதியாக டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு பாதியாக டிவைட் பண்ணினா 3.25 இன்ச் வரும். 3.25 பாதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 பாயிண்ட் வரும். அந்த 1.25 பாயிண்ட் வந்து இந்த மெத்தட்லையும் நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு 6.5 இன்ச் வருது பார்த்தீங்கன்னா, இந்த 6.5 இன்ச் வரதை இந்த டாட்டை வந்து இமீடியட்டாக நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு 6.5 இன்ச்சை 4 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்துடும். அந்த 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டை தான், இங்கேருந்து 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் பாயிண்ட்டு வைக்கணும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் வந்து அந்த மைனஸ் பண்ணி வர வேல்யூவை 2 டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ மறுபடியும் டிவைட் பண்ணிங்கன்னா தான் இந்த வேல்யூ வரும். இதை நீங்கள் வர வேல்யூவை நீங்கள் 4 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோ வைக்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்து 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் போட்டு இந்த ரெண்டு பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் ஈஸியாக இருக்கோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் ரெண்டு நான் டைப்பும் சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்களே வந்து கால்குலேட்டரில் வந்து போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் லைன் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம 4 இன்ச் வருது இல்லைங்களா, அதை தான் வந்து இங்கேருந்து இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணணும். 4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அந்த இடுப்பு மார்க்கிங் வந்து நம்ம எடுக்கணும். இடுப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 29.5 இன்ச் வருது. 29.5 4 டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 7.25 ஒரு பாயிண்ட் வரும். இந்த 7.25 ஒரு பாயிண்ட்டு நமக்கு வரும். இப்போ இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாட் செப்பரேஷனில் எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.625 வந்தது ப்ளஸ் 1.625 ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து 10.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. அந்த 10.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு 10.5 இன்ச்சுக்கு 10.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு இந்த மார்க் பண்ண இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்வ் வந்து நம்ம எடுப்போம். இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 4 இன்ச் வந்தது இல்லைங்களா, அந்த 4 இன்ச்சை 2 டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.25 இன்ச் வரும். அந்த 2.25 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு 1.75 இன்ச்சு, அந்த 1.75 இன்ச்சு வருது பார்த்திங்கனா. அந்த 1.5 இன்ச்சு என்னென்னா இப்போ இந்த பட்டியும் இந்த துணியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வந்து நமக்கு மெட்டீரியல் தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சு மைனஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 1.75 இன்ச்சு வரும். 1.75 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி 1.75க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடுக்கும் அதே மாதிரி தான். சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நம்ம எடுத்து பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வரும். 4 இன்ச்சில் 2 டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன். 4 இன்ச்சை 2 டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 இன்ச்சு வரும். 2 இன்ச்சுக்கு இதுக்கும் அதே மாதிரி அந்த பெல்ட்டும் இந்த துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு தேவைப்படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணலாம். அப்போ அந்த 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம இந்த கர்வுக்காக நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள், நமக்கு வந்து 4 இன்ச்சு வரும். அந்த 4 இன்ச்சை 2 டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு 2 இன்ச்சு வரும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டும் இந்த வந்து ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வந்து நமக்கு தேவைப்படும். அதனால் ஒரு 1.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 1.5 இன்ச்சு வரும். அந்த 1.5 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணிட்டோம், சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கணும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் வந்து மார்க் பண்ணோம். ட்ரையாங்கிள் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ட்ரையாங்கிள் மார்க் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீப் நெக்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தளவு வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த கழுத்தளவையும் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டாட் வந்து நம்ம இங்கே பிடிக்கும்போது இந்த கழுத்து வந்து நமக்கு ரொம்ப வந்து இறக்கமாக வரும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம டாட் அளவு வந்து எடுக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்து கிராஸாக 1 inch எடுத்தோம் இல்லைங்களா, அப்படி எடுக்காமல் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்தே 1 inch வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மார்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாகவே 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இங்கே வந்து ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் சைடுக்கு நீங்கள் எடுக்கணும். அதுக்காக இங்கிருந்து 1 inch மெஷர்மெண்ட் டேப் வச்சு அளவெடுத்து 1 inch மார்க் பண்ணுங்கள். 1 inch மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ட்ரையாங்கிள் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து லைன் போட்டுருங்க. பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து கவர் தட்டுக்காக நமக்கு வந்து ஒரு 1/4 inch வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 inch மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஒரு 1/4 inch வந்து மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டாட்டட் லைன்ஸ் அப்படியே போட்டுக்குங்க. இது வந்து கவர் தட்டு வந்து நம்ம எடுக்கிறது. இந்த மாதிரி லைன் வந்து போட்டுங்க கவர் தட்டுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் முடிஞ்சது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு இந்த பட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 inch, இந்த இடத்துல ஒரு 1/2 inch வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸில் ஒரு லைன் வந்து போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கவர் தட்டுக்காக போட்டிருப்போம், அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் வந்து போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் வந்து போடுங்க. இந்த டாட்டுக்கும் அக்கட் வந்து போட்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு டீப் நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வரும். நான் பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 inch எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வரும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக 1/4 inch எடுத்திங்கன்னா இன்னும் இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடாக வரும். மார்ஜின் அளவு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்தளவும் அதே மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்களும் கன்வீனியண்ட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பிசிறுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch வர மாதிரி வச்சு ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹரிதானில் ஒரு லைன் வந்து போட்டுங்க. இந்த லைன் வந்து நான் எதுக்கு போடுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து அதில் ஸ்டிச்சிங் போட்டுருவோம். அதுக்காக தான் அந்த லைன் வந்து நம்ம போடுறது.
அதுக்கப்புறம் நமக்கு இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 29.5 இன்ச்சு. 29.5 இன்ச்சை நீங்கள் 4 டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு 7.25 ஒரு பாயிண்ட்டு, ஒரு 6 இன்ச்சு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அந்த 7.25 ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து சைடு வந்து எக்ஸஸ் துணிக்காக அந்த மார்ஜின் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சைடு பட்டி இதெல்லாமே வந்து மார்க்கிங் வந்து பண்ணணும். அதுக்காக ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடோட பட்டி வந்து மெஷர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், நமக்கு 3.75 இன்ச்சு வருது. இந்த 3.75 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து வச்சு 3.75க்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பட்டி, சென்ட்ரு வந்து மார்க்கிங் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 2.5 இன்ச்சு வருது. 2.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து மார்க் பண்ணணும். சைடு மார்க் பண்ணுறதுக்கு இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் அந்த ஃபோல்டிங் வந்து பாயிண்ட்டு கரெக்டாக வர மாதிரி எடுத்து அந்த லைனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து மெஷர் பண்ணணும். சைடு வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 3.5 இன்ச்சு வருது. 3.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மார்க் பண்ணதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி வந்து மார்க்கிங் முடிஞ்சுது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாயிண்டில் இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பிசுறு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு அக்கட் வந்து போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு அக்கட் வந்து போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு அக்கட் போட்டுங்க. பாருங்கள், நமக்கு பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டியும் ஃப்ரண்ட் சைடையும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டாட் வந்து நம்ம இப்படி பிடிக்கும்போது இந்த பட்டியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இப்படி வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகி ஸ்டிச்சிங் வரும். இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டீப் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி டீப் நெக் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆல்வேஸ் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.